நண்பர்களே, இப்பொழுது வந்து கிட்டத்தட்ட 8:08 ஆகுது. பாருங்க, இது வந்து சுத்தியும் மாமரத்தோப்பு பார்த்துங்க. அப்படியே ஈவன் அந்த சன்லைட் வந்து பெனட்ரேட் பண்ணி உள்ள வர முடியல. உள்ள அந்த அதாவது சூரிய ஒளி உள்ளே ஊடுருவி வர முடியவில்லை. சும்மா ரேரா தான் பாக்குறோம். அப்ப இந்த இடத்துலலாம் நீங்க வந்து சப்போஸ் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா உங்க மைண்ட் நல்லா ஃப்ரீயா இருக்கும். பாத்துங்க, எப்பயுமே இங்க வந்து வெயில் வராது, வெயில் படாத இடம். இந்த இங்க பாத்துங்க, மலை நிறைய இருந்ததுனால இது வந்து மேற்கு மலை தொடர்ச்சியிலிருந்து மேலேருந்து மலை வருது. நான் காட்டினால வேற ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுலேருந்து தண்ணி வருது. தண்ணி வந்து பாருங்க, இது தண்ணி எப்படி நிற்கிட்டு இதில் நீ குளிச்சிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த மாதிரி இடங்களை இங்க இருக்கிறவங்க ரசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க ரெகுலராக பார்த்ததுனால இந்த இடத்த ரசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் புதுசாக வருகிற போது, ஆஹா எவ்வளோ அருமையான இடம். இப்போ நீங்கள் இதிலலாம் மதியம் நீங்கள் பாட்டெலாம் வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து, நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து கையில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ காசு செலவு பண்ணிட்டு எங்கெங்கேயோ போகிறோம், மால் போகிறோம், அங்கே பார்க் போகிறோம், இல்லை சினிமாவுக்கு போகிறோம், அப்படின்னா காசு செலவு. இதெல்லாம் காசு செலவு இல்லாத ஏரியா. சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம், பசங்கள் நல்லா ஒரு நல்லா விரிக்கிற ஒரு பெட்ஷீட்டு வந்துட்டு இந்த இடத்துல நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, சின்ன பசங்களாம் சாப்பிட்டுட்டு இங்கே குளிக்க விடலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப ஆழம் இல்லை பாருங்கள். இது வந்து ஒரு ஆறு, இது வந்து வரட்டாருன்னு சொல்லுவாங்க. வறண்டாறு அப்படின்னு வந்தது இவங்க இப்போ காலப்போக்கில் அதை வறட்டார்னு சொல்லுவாங்க. வறண்டாருன்னா நிறைய நேரங்கள் இது வறண்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் போயிடுச்சு. இப்போ நிறைய நேரங்கள்லாம் தண்ணி போய் வந்து மழை பெஞ்சுது. இப்போ இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து இங்கே இந்த அந்த மாமரத்து கீழே நீங்கள் வந்து நல்லா விரிச்சு பெட்ஷீட்டை விரிச்சுட்டு அப்படியே பசங்களை சின்ன பசங்களை ஏதாவது விளையாடுற பொருட்கள் வந்து விளையாட விட்டுட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணிட்டு நம்மளும் ஏதாவது பாட்டுக்கிட்டு ஒரு நம்ம செல்லுலலாம் யூஸ் பண்ணுற செல்லை வந்து யூஸ் பண்ணுற டைமே இருக்காது. ஏன்னா நீங்கள் உண்மையிலே இயற்கையை ரசிக்கப்பவர்கள் இருந்தால் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம சுற்றி இருக்க ரசிக்கிறதில்லை. அதுதான் நமக்கு சிக்கலே. ரசனை உள்ளவராக இருந்தால் இந்த மாதிரி அருமையான இடம் வேறு எங்கே கிடைக்கும் பாருங்கள், வேறு எங்கே கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு காசு அதிகமாக இல்லாத ஏரியா. மதியம் அப்படியே லஞ்ச் கொண்டு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே 4 மணி வரை இருந்துட்டு அப்படியே மதியம் வந்து சாப்பிட்ட பிறகு விளையாடலாமா இல்லை தூங்கலாமா கொஞ்சம் நேரம். கொஞ்சம் அப்போ அம்மா அப்பாலாம் கொஞ்சம் வயதானவராக இருப்பாங்க, பசங்களை விளையாட விட்டு நாம் வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு ஸ்னாப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள்ல, ஒரு சின்ன ஒன்று சின்ன குட்டி தூக்கம் அப்படி போடலாம். அப்படி எவ்வளோ அருமையான ஏரியா. அதாவது பாரதி சொன்ன மாதிரி எங்கு பார்த்தாலும் இயற்கை அப்படின்னு சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் சந்தோஷத்தை பாருங்கள். இவங்க மனது முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் ரசிக்கணும்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி பொல்யூட்டட் மைண்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சா இது ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா மனம், ஏகோபித்த மனம், சந்தோஷமாக மனம் இருக்கிற பொழுது, இதை சுற்றி பார்க்குற பொழுது நீங்கள் சந்தோஷமாக தான் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி உங்கள் மைண்ட் வந்து எதோ பொல்யூட்டட் சங்கடமாக இருந்தாக்கா சுற்றி இருக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷத்தை தராது. நீங்கள் ஏன்னாக்கா எப்போ பார்த்தாலும் அந்த கஷ்டம் தருகிற துன்பங்களை சுமந்து கொண்டே இருந்தீங்கன்னாக்கா அப்போ உங்களுக்கு வந்து சந்தோஷம் எப்படி இருக்க முடியும் பாருங்களா. மேலே ஏறி போகிற பாருங்க, இதெல்லாம் நல்லா நம்ம விளையாடலாம் பாருங்க. எவ்வளவு ஏரியா இருக்கு பாருங்க, நிறைய ஏரியா இருக்கு இதில். இதில் நிறையா விளையாடலாம். இந்த மாதிரி ஏரியாலாம் நீங்கள் டவுன்லலாம் இந்த மாதிரி ஏரியா இருக்காது. இதை வந்து ஆசை கூட்டி விட்டு பசங்க இங்கே விளையாட விடலாம், இந்த ஏரியாவில் விளையாட விடலாம். விளையாட விட்டு நீங்கள் பாட்டலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே போய் அப்படி குளிச்சிக்கலாம். தண்ணி இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் யூ கேன் யூஸ் அஸ் எ ட்ரிங்கிங் வாட்டர். இது மினரல் வாட்டரோட பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு காலையில் பாருங்க, நான் உள்ள விலை இறங்கி வரேன். ஜில்லுன்னு இருக்கு இந்த வாட்டர், எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இந்த அது இதெல்லாம் எங்கேயாவது நமக்கு கிடைக்குமா? அருமையான ஏரியாக்கள், எல்லாம் மாமரம், சுற்றி சுற்றி மாமரம், பக்கத்தில் விவசாயங்கள். ஏன்னா மழை இந்த தடவை தேனி மாவட்டத்தில் நல்ல மழை பெஞ்சதுனா எங்கே பார்த்தாலும் பச்சை பசை வந்து இருக்கிறது. பார்க்க பார்க்க அருமையாக இருக்கிறது. இந்த இடத்த விட்டு போக வேண்டாம், அங்கேயே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. இது வந்து இது அதர் சைட் ஆஃப் இந்த தோப்பை விட்டு வெளியே போகிற பார்த்து வெளியே கொஞ்சம் நான் வந்து கேமரா காட்டுறேன் பாருங்கள். வெளியே வந்து அது எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த இது வந்து உள்ள வந்து வெளிச்சமே இப்போ படலை. அதாவது சூரிய ஒளியே இல்லை. சூரிய ஒளியை உங்களால் சுவாசிக்க முடியாது, அவ்வளோ இருக்குது. இதை பாருங்கள், பக்கத்தில் தென்னை மரம் சுற்றியே இருக்குது. அது அந்த நீங்கள் நேராக பார்க்குறீங்களா அந்த ஏரியாவில், அந்த ஏரியா தட் இஸ் கால் அந்த மலையில் தான் அந்த யூ கேன் சி கொடைக்கானல். கொடைக்கானல் அது அந்த மரத்தில் கூட நேராக அந்த கொடைக்கானல் அந்த ஏரியாவுக்கு வரலாம். நான் காட்டுறேன் அந்த இருக்குல்ல, இந்த ஏரியாவில் தான் கொடைக்கானல் இருக்குது. இது அப்படியே வந்து இது போய் இட் இஸ் கனெக்டிங்க கேரளா வெஸ்டர்ன் காட்ஸு.
ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஏரியாவில் தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அருமையான இடம், அருமையான. உங்கள் வந்து ஏதாவது உங்கள் ஆஃபீஸில் எப்பயாவது நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கலாம் டவுனில். இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கிராமங்களுக்கு வந்து வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், அந்த பக்கம் மாமரம், இந்த பக்கம் போகிறது வாழைமரம், தென்னை. இது இது வந்து மாமரம், அந்த பக்கம் வந்து தென்னை மரம் இருக்குது. அதை ஒட்டினே பாருங்கள் வாழை மரம், விவசாயத்தை பாருங்கள். வாழை மரம் இப்போ தான் வந்து இது வந்து இட்ஸ் க்ரோயிங். இதெல்லாம் வாழை மரம். இந்த வாழை மரத்தில் பாருங்கள், இது வந்து முந்தியெல்லாம் தண்ணி வந்து ஃபுல்லாக பாய்ச்சுவாங்க. இப்போ இது வந்து ட்ராப்பர் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் ட்ராப்பாக வணிஞ்சிகிட்டு இருக்கும். இது ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட், நிறைய பேருக்கு தெரியும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும், அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ எப்போ பார்த்தாலும் தண்ணி வந்து இதில் ஏற்றிட்டு இருக்கணும் இல்லை, சும்மா கம்மியான தண்ணி இருந்தால் கூட அதை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், தென்னை மரம், நல்ல ஏரியா. நன்றி.